டெல்லியில் டிராக்டர் பேரணி சென்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் படுகாயமடைந்ததுடன் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். போலீசாரின் தடியடி நடவடிக்கையும் கடந்து டெல்லி செங்கோட்டையை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். வேளாண் கருப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 62வது நாளாக நீடிக்கிறது. குடியரசு தினமான இன்று விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி நடத்தி வருகின்றனர். சிங்கு, திக்ரி, காசிப்பூர், பல்வால், ஷாஜகான்பூர் ஆகிய எல்லைகளிலிருந்து டிராக்டர் பேரணி தொடங்கியது. மொத்தம் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 2 லட்சம் டிராக்டர்கள் பேரணியில் பங்கேற்றனர். டிராக்டர் பேரணியின் போது விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். டிராக்டர் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் டெல்லி எல்லையில் ராட்சத தடுப்புகள் அமைத்து ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. விவசாயிகள் மீது தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி பேரணியை கலைக்க முயற்சித்ததால் பதற்றம் உருவானது. டிராக்டர்களையும் காவல்துறையினர் அடித்து நொறுக்கினர். போலீசார் தாக்குதலில் ஏராளமான விவசாயிகள் படுகாயமடைந்தனர். போலீசாரின் தடியடி நடவடிக்கைகளையும் கடந்து டெல்லி செங்கோட்டை பகுதிக்குள் டிராக்டர்களுடன் நுழைந்த விவசாயிகள் செங்கோட்டையை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையின் கண்மூடித்தனமான இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்ததால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. விவசாயிகளின் டிராக்டர் பேரணியை தொடர்ந்து டெல்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து டெல்லியில் இன்று நள்ளிரவு முதல் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டங்கள் ஓயாது என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்லவும் விவசாய அமைப்புகள் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.